Hello friends, இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போறோம். இந்த மழையில நம்ம இந்த மாதிரி சூடா சூப் வச்சு சாப்பிடுறதுல சளி இருந்தா கூட தொண்டைக்கு இதமா இருக்குங்க. அதே மாதிரி நிறைய கால்சியம் சத்து இருக்குது. நம்ம ரத்தம் இல்லாதவங்க இந்த மாதிரி சூப் வந்து வாரத்துல ரெண்டு நாள் முருங்கைக்கீரை சூப் குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. வாங்க எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்கீங்க. இந்த காம்பெல்லாம் இல்லாத நல்லா வந்து ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சின்ன மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பல்லுங்க, இந்த சைஸில் 10 பல் பூண்டு பல். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இடித்து சேர்க்கறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கோங்க. அம்மியில் வச்சு இல்லை இந்த மாதிரி இடிக்கல்ல இருந்ததுன்னா இதில் வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இடிச்சிக்கலாம். ஒரு குக்கரில் இந்த எடுத்து வச்சு இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுன்ற ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாங்க, லைட்டாக ஒரு வதக்கு வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்பலாம் வதங்க வேணாங்க, லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அலசி வச்ச கீரை சேர்த்துக்கலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சூப் செஞ்சு சாப்பிட்லாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது ரசமாக கூட அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்சு தானே சேர்க்குறேன். லைட்டாக இது வதங்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்பலாம் வேகக்கூடாதுங்க, லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் தான் வதக்கி விட்டேன். இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது இந்தமாரி கொஞ்சமாக நல்லா குறவரப்பாக சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 1 விசில் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் 2 விசில்லாம் வந்துடக்கூடாது. லைட்டாக 1 விசில் வந்தால் போடுங்க. இப்போ நம்ம இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேங்க, உங்களுக்கு எந்த உப்பு சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கிறதுனாலும் வடிகட்டிக்கலாங்க. நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் வச்சுக்கலாம். 1 விசில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் 2 விசில்லாம் வந்துடக்கூடாது. கீரை வந்து ரொம்ப நேரம் வெந்துருக்குன்னா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்வாங்க. முருங்கைக்கீரை மட்டும் திட்டமாக தான் வேகணும். 1 விசில் வரட்டும். இது 1 விசில் வந்துட்டுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து ப்ரெஷர் போயிடுதுங்க, திறந்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு. இதை நீங்கள் எப்படியும் அந்த சாரை மேலே தண்ணி மட்டும் வடிகட்டி சூப்பாக பசங்கிட்ட கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. இல்லை அப்படியே கூட சாப்பிட்றாங்கன்னா அப்படியே கொடுத்துட்லாங்க, நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இல்லை அப்படியே நல்லா வடிகட்டி லைட்டாக வச்சு ஒரு மத்து வச்சு மசிச்சுட்டு நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாங்க. நானும் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி.
இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்தமாரி நம்ம குடுக்குள்ளே மேலே அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பெப்பர் தூவி கொடுங்க. நல்லா சூப்பராக முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, அப்படியே மட்டன் சூப் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்தமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.